வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக கூடிய உதயன் வலம்புரி, தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 6ஆம் தேதி மே மாதம் 2022 வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நாட்டிலே இன்றைய தினம் ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2000 தொழிற்சங்கங்களுக்கும் அதிகமான இந்த தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த அழைப்பினை விடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த நாள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சிறந்த பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும். குறிப்பாக தொழில் புரிய செல்வோர் பெண்கள் இது தொடர்பாக ஏற்கனவே அழைப்புகளை மேற்கொண்டு உங்களுடைய நிறுவனங்கள் தொடர்பாக வேலை தொடர்பான விடயங்களை உறுதிப்படுத்தி பாதுகாப்போடு செல்வது சிறந்ததாக அமையும். இதே நேரத்திலே நேற்றைய தினம் ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட்டு அந்த நாடகம் மக்களுக்காக காண்பிக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட சியாம்பலப்பட்டி என்பவர் தன்னுடைய பிரதி சபாநாயகர் பதவியிலிருந்து விலகுகிறார். பிறகு மீண்டும் ஜனாதிபதியினுடைய அழைப்பின் பேரிலே அல்லது ஜனாதிபதியினுடைய வேண்டுகோளின் பேரிலே தன்னை போட்டியிடுகிறார். பதவி விலகியவரே மீண்டும் சபாநாயகர் போட்டியிலே பங்கு பெறுகிறார். அதனைத் தொடர்ந்து அவரே சபாநாயகராக வெற்றியும் பெறுகிறார். அதனைத் தொடர்ந்து அவர் சில உரைகளை ஆற்றுகிறார். அந்த உரையெல்லாம் மிகவும் மக்களுடைய வேதனைப்படக்கூடிய மக்களுடைய மனங்களிலே மீண்டும் மீண்டும் சில விடயங்களை அறிவுறுத்துவதாக அமைந்திருக்கிறது. அரசினுடைய சில விடயங்கள் வெளிப்படையாக தெரிகிறது. அதே நேரத்திலே சுயாதீனமாக இயங்கக்கூடியவர்கள் எவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதையும் வெளிப்படுத்தி காட்டுவதாக அமைந்திருப்பதாக அரசியல் அவதானிகள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருந்தார்கள். இந்த நேரத்தில் இன்றைய பத்திரிகைகள் இவ்வாறான செய்திகளை தாங்கி வந்திருக்கிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக முதலிலே உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, இன்று ஹர்த்தால் நாடு முடங்கும், 2000 தொழிற்சங்கங்கள் இணைவு, போக்குவரத்துகளும் ஸ்தம்பிக்கும், வர்த்தகர்களும் ஆதரவு என்று அங்கே உபதலைப்புகளும் இடப்பட்டிருக்கிறது. இன்று முன்னெடுக்கப்பட இருக்கக்கூடிய 24 மணி நேர ஹர்த்தாலுக்கு 2000க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் ஆதரவு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் நாடு இன்று முற்றாக ஸ்தம்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பிலே கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிலையத்தினுடைய இணை அழைப்பாளர் ரவிக்குமிதேஷ், அரசாங்க மற்றும் அரசாங்க நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் ஆடை தொழில்துறையை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த ஹர்த்தாலிலே பங்கெடுப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் 24 மணித்தியாலங்களுக்கு ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது என ரயில்வே தொழிற்சங்கங்களுடைய அழைப்பாளர் SP விதானகே தெரிவித்திருப்பதாகவும், சகல ஆசிரியர்கள் அதிபர்கள் தொழிற்சங்கங்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும், இன்று வெள்ளிக்கிழமை பாடசாலை நாள் என்றாலும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் வரவிருக்காது என்பதால் மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்பலாமா இல்லையா என்பதை பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் தீர்மானிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய பணியாளர்களை வீட்டிலிருந்து வேலை செய்ய பணித்திருக்கிறார்கள். பல நகரங்களிலே வர்த்தக நிலையங்களை மூடுவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அநேகமான வர்த்தகர்கள் கடைகளை பூட்டி போராட்டத்துக்கு ஆதரவளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுகாதார பணியாளர்களது சங்கமும் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கின்ற போதும் மருத்துவமனைகளிலே பணிகள் முன்னெடுக்கப்படும் என்றும், தபால் ஊழியர்கள், கிராம சேவகர்கள், வங்கி சேவையாளர்கள் போன்ற துறையினர் பல தொழிற்சங்கங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும், மருத்துவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவளித்தாலும் அவசர சிகிச்சை நடவடிக்கைகளிலே அவர்கள் ஈடுபடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நண்பகலிலே அடையாள போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நாட்டிலே அனைத்து துறைகளும் இன்றைய தினம் ஸ்தம்பிக்கும் என்றும், அரசாங்கம் மக்களுடைய கோரிக்கைக்கு செவி மடுக்கும் வரையிலே போராட்டங்கள் இவ்வாறான போராட்டங்கள் தொடரும் என்றும் தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கிறது. இது ஒரு முன்னோடியான போராட்டமாக சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் நடத்தப்படக்கூடிய போராட்டத்தை தொடர்ந்து அரசு பதவி விலக வேண்டும். அவ்வாறு விலகாத சந்தர்ப்பத்திலே 11ஆம் தேதி முதல் தொடர் போராட்டங்கள் இடம்பெறும் என்று கடந்த நாட்களிலே நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம். மேலும் முன்பக செய்திகளிலே எரிபொருளுக்கு கட்டுப்பாடு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று வாகனங்களுக்கான எரிபொருள் விநியோகத்துக்கு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. மோட்டார் சைக்கிளுக்கு 2000 ரூபாவுக்குள்ளும் முச்சக்கர வண்டிக்கு 3000 ரூபாவுக்குள்ளும் அங்கே எரிபொருள் நிரப்புவதை அறிவிக்கப்பட்டு அதன்படி கட்டுப்பாட்டோடு விநியோகிக்கப்பட்டு வந்திருக்கிறது. முன்னதாக மோட்டார் சைக்கிளுக்கு 1000 ரூபா என்று சொல்லப்பட்டிருந்தாலும் தேவையான அளவு பெட்ரோல்கள் வழங்கி வந்திருந்தார்கள். இப்பொழுது மீண்டும் அந்த கட்டுப்பாடு அது உறுதிப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடாக மாறியிருக்கிறது. தனியார் பஸ் சேவைகள் தொங்குபறை நிலை என்று ஒரு கட்டமைப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கிறது. இன்று முதல் எதிர்வரும் 7 நாட்களுக்கு பஸ் சேவைகள் இடம்பெறுமா என்பது நிச்சயமற்றதாகவே உள்ளது என இலங்கை தனியார் உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார். ஜால் வர்த்தகர்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று நாடளாவிய ரீதியிலே ஹர்த்தால் முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் மக்களை வதைக்கும் கொலைகார அரசு
அரசாங்கத்தை விரட்டியடிக்கக்கூடிய இந்த மக்களுடைய போராட்டம் தொடர்பான துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை வெற்றியடை செய்வோம் என்கின்ற தலைப்பிலே அந்த துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிலையத்தினுடைய பெயரிலே இந்த துண்டு பிரசுரங்கள் வர்த்தகர்களிடம் நேரடியாக கையளிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் இன்று நடைபெறக்கூடிய ஹர்த்தாலுக்கு யாழ்ப்பாண குடாநாட்டு வர்த்தகர்களும் ஆதரவளிப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அதேவேளை வவுனியாவிலே ஹர்த்தாலுக்கு ஆதரவு வழங்கி கடைகள் அடைக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களை அடக்க நாடாளுமன்றத்துக்கு அருகே முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அங்கே பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான புகைப்படம் தரப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த புகைப்படத்திலே கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்படக்கூடிய அந்த புகைப்படமாக அது அமைந்திருக்கிறது. நாடாளுமன்றத்துக்கு அருகே நேற்று மாலை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டிலே மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. போக்குவரத்து சபை ஹர்த்தாலுக்கு ஆதரவு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இன்று முன்னெடுக்கப்பட இருக்கக்கூடிய நாடளாவிய ரீதியிலே இடம்பெற இருக்கக்கூடிய இந்த ஹர்த்தாலுக்கு போக்குவரத்து சபை ஊழியர்களும் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். அரசை காப்பாற்றும் சுயாதீன அணி என்று தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. பிரதி சபாநாயகர் பதவியிலிருந்து விலகிய ரஞ்சித் சியாமலப்பட்டியே மீண்டும் பிரதி சபாநாயகர் பதவிக்கு தெரிவாகும் நிலையிலே அது தொடர்பாக அவர்களுடைய முடிவு மீண்டும் அரசினுடைய ஆதரவு அணி என்பதை அது எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக பலத்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வாக்களித்த மக்களை ஏமாற்றும் வகையிலே செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. நாடு கடும் பொருளாதார நெருக்கடியிலே சிக்கியுள்ள நிலையில் அதற்கு பொறுப்பேற்று ஜனாதிபதி கோடபய ராஜபக்ஷ மற்றும் அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்று நாட்டு மக்கள் வலியுறுத்தி போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் வலுப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளித்து வந்திருக்கக்கூடிய 11 கட்சிகள் தங்களுடைய ஆதரவை விலக்கிக் கொண்டிருந்தார்கள். அதையடுத்து பங்காளி கட்சிகளில் ஒன்றான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினரான ரஞ்சித் சியாமலப்பட்டியவும் தனது பிரதி சபாநாயகர் பதவியிலிருந்து விலகியிருந்தார். நேற்று நடைபெற்ற புதிய பிரதி சபாநாயகர் தெரிவிலே மீண்டும் ரஞ்சித் சியாமலப்பட்டிய வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அரசாங்கத்திலிருந்து விலகிய பங்காளி கட்சிகளுடைய சார்பாக நாடாளுமன்றத்திலே சுயாதீனமாக செயற்படக்கூடிய 11 கட்சிகளுடைய சார்பாகவும் அவர் நிறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆளும் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பிலே வேட்பாளரை நிறுத்தாமல் விட்டிருக்கிறார்கள். இது ரஞ்சித் சியாமலப்பட்டியவுக்கு ஆதரவு அளிப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அவர் தோற்கடிக்கப்பட்டால் அரசாங்கத்தினுடைய இருப்பு ஆபத்து என்பதாலேயே சியாமலப்பட்டியவுக்கு ஆதரவளிக்கும் தீர்மானத்தை பெரமுன எடுத்திருந்தது. அரசாங்கத்துக்கு ஏற்படாதிருந்திருக்கக்கூடிய அந்த நெருக்கடி தொடர்பாகவும் இது புத்திசாலித்தனமாக கையாளப்பட்டதாகவும் மீண்டும் எதிரணிக்கு இதொரு விமர்சனத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அமைந்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. டபுள் கேம் ஆடுவோரது முகத்திரைகள் கிழிந்தன என்று சபையிலே சஜித் சீட்டத்தோடு தெரிவித்திருக்கிறார். அரசியலிலே டபுள் கேம் ஆடுபவர்களுடைய முகத்திரையை இந்த நேற்றைய நிகழ்வானது கிழித்து காட்டியிருப்பதாக சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே எதிரணிகள் காட்டி கொடுப்பாம் கதைவிடுகிறார் சியாமலப்பட்டி என்று இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. எதிரணிகளுடைய பலத்தை காண்பிக்கவே பிரதி சபாநாயகர் பதவிக்கு மீண்டும் போட்டியிட்டேன். ஆனால் அந்த வாய்ப்பை எதிரணியினர் தவறவிட்டு மக்கள் போராட்டத்தை காட்டி கொடுத்து விட்டனர் என்று ரஞ்சித் சியாமலப்பட்டியை தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி அங்கே தொடர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குத்தகைக்கு கச்சை தீவு இந்தியா திட்டம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கையிலிருந்து கச்சை தீவை 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுப்பதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் இல்லை இது தொடர்பாக இந்திய மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் இந்திய ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மாநில தலைவர் கு அண்ணாமலை இலங்கைக்கு வந்திருந்த போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஜெகத் பிரகாஷ் இது தொடர்பாக தொலைபேசியிலே உரையாடினார் என்றும் அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இலங்கை தமிழர்கள் தமிழகத்திலே உள்ள தமிழர்கள் மட்டுமல்லாது உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தமிழர்களிடம் பெரும் செல்வாக்கை பெற வேண்டுமாக இருந்தால் கச்சை தீவை இந்தியா 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு பெற வேண்டும் என இதன்போது அவர் கூறியதாகவும் அந்த செய்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் செய்திகளாக வாக்குச்சீட்டை காட்டி டோஸ் வாங்கிய சஜித் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. பிரதி சபாநாயகராக சேம்பலப்பட்டிய மீண்டும் பதவியில் ஆதரவாக 148 வாக்குகள் எதிராக 65 வாக்குகள் சுயாதீன எம்பிக்கள் ஆளும் கட்சி டீல் அம்பலம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே உயிருக்கு உலை வைக்கும் கைபேசி விளையாட்டுகள் யாழிலே 2வது மரணமும் பதிவாகியிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஒரு மரணம் இளவாலை பகுதியிலே பதிவாகி இருந்தது. இப்பொழுது 2வது மரணமும் பதிவாகியிருக்கிறது.
தொடர்ந்து விளம்பரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது நாடு முழுவதிலும் இன்று ஹர்த்தால் என்று ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. 2000 மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இதற்கு ஆதரவு வழங்குகிறது. நாடு முற்றாக ஸ்தம்பிக்கும் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தி இன்று நாடளாவிய ரீதியிலே ஹர்த்தால் முன்னெடுக்கப்பட உள்ளது. சகல பகுதிகளிலும் கடைகளை மூடி ஹர்த்தாலுக்கு ஆதரவளிக்குமாறு அனைவரிடமும் ஒன்றிணைந்த தொழிற்சங்கங்களுடைய சம்மேளனம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் முன்பக செய்திகளிலே இபோசா பேருந்துகள் வழமை போல சேவையில் ஈடுபடும் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. எரிபொருட்களுக்கு இன்று முதல் கட்டுப்பாடு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. எரிபொருள் வழங்குவதிலே இன்று முதல் மீண்டும் வரையறைகள் விதிக்கப்பட உள்ளன. இதன்படி உந்துருளிகளுக்கு 2000 ரூபாவுக்கும் முச்சக்கர வண்டிகளுக்கு 3000 ரூபாவுக்கும் இந்த பெட்ரோல்கள் வழங்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற வீதியிலே பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றினை நடாத்தியிருக்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திலே போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல் நடாத்தியதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற நுழைவு வீதியிலே பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டதாகவும் அங்கே சில இழுபறி நிலைகள் காணப்பட்டதாகவும் செய்திகள் மூலமாக பார்க்க கிடைத்திருந்தது. பப்ஜி விளையாடுவதிலே மூழ்கியிருந்த குடும்பஸ்தர் விபரீத முடிவெடுத்து மரணம். கடந்த 2 வாரத்திலே யாழிலே 2வது சம்பவமாக இது பதிவாகியிருக்கிறது. தொலைபேசியிலே பப்ஜி விளையாட்டிலே மூழ்கி போயிருந்த குடும்ப தலைவர் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறார். சுண்ணாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய தாவடியைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான 28 வயதுடைய குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். யாழ்ப்பாணத்திலே கடந்த 2 வாரங்களுக்குள் இவ்வாறான உயிரிழப்புகள் இடம்பெற்றிருப்பது இது 2வது தடவையாக சொல்லப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவிலே ஆனொருவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே புதிய பிரதி சபாநாயகராக ரஞ்சித் சியாம்பலப்பட்டியே மீண்டும் தெரிவாகியிருக்கிறார். அஜித் நிவாட்டினுடைய பயண தடை மேலும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பயண தடை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை மேலும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண அனைவரும் ஒன்றிணைந்து கலந்துரையாட வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி தலைவனுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்திருக்கிறார். நாட்டினுடைய தற்போதைய நெருக்கடி நிலைக்கு தீர்வு காண அனைவரும் இணைந்து கலந்துரையாட வேண்டும். பிளவுகளை விட ஒன்றிணைந்து செயற்படுவதே இன்றைய முக்கிய தேவையாக உள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் வரவு செலவு திட்டத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவையற்ற செலவுகளை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படலாம் என்கின்ற ஒரு செய்தி கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. நாட்டில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படலாம் என்று எதிர்வு கூறப்படுகிறது. கடந்த மாதம் 18ஆம் தேதி எரிபொருளுடைய விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தொடர்ந்து நட்டத்தை சந்தித்து வருகிறது என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். விலைகள் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையிலும் டீசல் மற்றும் பெட்ரோல் ஆகியவை நட்டத்திலேயே விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதன் காரணமாக மீண்டும் இந்த எரிபொருட்களுடைய விலை அதிகரிக்கப்படலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே எரிபொருட்களுக்கு விலை சூத்திரம் சபையிலே அமைச்சர் காஞ்சன தெரிவித்திருக்கிறார். பொருட்களுக்கான வெளிப்படையான விலை சூத்திரத்தை அடுத்த வாரம் அமைச்சரவைக்கு அறிமுகப்படுத்த உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர நேற்று தெரிவித்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இன்றைய விளம்பரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றது. உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். போராட்டத்துக்கு பயந்து எத்தனை நாட்கள் பதுங்கு குழிகளுக்குள் பதுங்குவதென்று சபையிலே ஹக்கீம் கேள்வி கேட்டிருக்கிறார். காலி முகத்துடலிலே மேற்கொள்ளப்படும் போராட்டத்தின் சத்தம் கேட்காமல் எத்தனை நாட்களுக்கு பதுங்கு குழிக்குள் இருக்க முடியும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவூப் ஹக்கீம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்திலே 4 நாட்களுக்குள் பதவி விலகாவிட்டால் தொடர் பணி பகிஷ்கரிப்பு காலக்கேடு விதித்திருக்கின்றன தொழிற்சங்கங்கள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தி இன்று வெள்ளிக்கிழமை நாடளாவிய ரீதியிலே ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த ஹர்த்தாலை தொடர்ந்து 4 நாட்களுக்குள்ளே அரசு பதவி விலகாவிடின் இந்த பணி பகிஷ்கரிப்பானது தொடரும் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்திலே அனைத்து நாடகங்களும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது என்று பாராளுமன்றத்திலே சாணக்கியன் சீற்றத்தோடு தெரிவித்திருக்கிறார். அந்த செய்திகளை தாண்டி மீண்டும் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது பிரதி சபாநாயகர் தெரிவிலே பிரிந்தவர்கள் கூடினர்.
இரகசிய வாக்கெடுப்பிலே பகிரங்க ஆதரவு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கும் அவரது அரசுக்கும் எதிரான பிரதான எதிர்கட்சியால் நம்பிக்கையில்லாத பிரேரணைகள் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் அரசு கவலுமா என்கின்ற பெரும் கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலிலும் பிரதி சபாநாயகர் தெரிவுக்காக அரசு மற்றும் எதிர்கட்சிகள் பல பரீட்சையாக முதலாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த இரகசிய வாக்கெடுப்பிலே அரசின் பேராதரவுடன் முன்னாள் பிரதி சபாநாயகரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய கேகாலை மாவட்ட எம்பியுமான ரஞ்சித் சியம்பலப்பிட்டிய மீண்டும் பிரதி சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டிலே விரைவில் 5 மணி நேர மின்வெட்டு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாட்டிலே எதிர்பார்த்த அளவிலே மழை வீழ்ச்சி பதிவாகாத காரணத்தினால் மின்வெட்டினுடைய நேரம் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே இபோசா பஸ்கள் இன்று சேவையில் ஈடுபடுகின்ற இலங்கை போக்குவரத்துக்கு சொந்தமான பஸ்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குமாறு பாதுகாப்பு தரப்பினரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக இலங்கை போக்குவரத்து சபையினுடைய தலைவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அரசாங்கத்தால் ஒருவரை பரிந்துரைக்க முடியாத நிலை எதிரணியினர் இருவரே போட்டியிட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரதி சபாநாயகர் பதவிக்கு தமது பக்கத்தில் இருந்து ஒருவரை பரிந்துரைக்க முடியாத நிலைமைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க தரப்பில் ஒருவரை பரிந்துரைத்திருந்தால் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை உள்ளதா என்பது தெரிந்திருக்கும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். காலி முகத்திடலுக்குள் தமிழீழம் நுழைந்தால் பொறுக்க மாட்டோம் கடுமையாக எச்சரித்த அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் என்ற போர்வையிலே பௌத்த மதம் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை அவமதிக்கும் வகையிலும் மற்றும் தமிழீழத்துக்கான பாதை அமைக்கும் வகையிலும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அதனை நாம் பொறுக்க மாட்டோம் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இதே நேரத்திலே ஜனாதிபதி அரசாங்கத்தை எதிர்த்து இன்று நாடு தழுவிய ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட இருக்கக்கூடியதான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2000க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இது தொடர்பாக தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கின்றன. ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரச மற்றும் அரையரச தனியார் துறைகளுடன் தொடர்புடைய 2000க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இணைந்து நாடு முழுவதிலும் ஹர்த்தால் மற்றும் பணி புறக்கணிப்பை இன்று வெள்ளிக்கிழமை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்துக்கு அருகில் இருந்து பாராளுமன்றத்தை நோக்கி நடத்திய அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்ட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே மாணவர் பேரணியை கலைக்க கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றம் அருகே நேற்று மாலை பெரும் பதட்டம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தை விரட்டுவோம் முறைமையை மாற்றுவோம் எனும் துணைப்பொருளிலே அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் நேற்று நடத்திய அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணியை கலைக்க நேற்று மாலை போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தாக்குதல் நடாத்தியதுடன் நீர்த்தாரை பிரயோகத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். பெருந்திரளான மக்கள் பேரணியாக சென்று கொண்டிருந்த போது மாணவர்கள் கூட்டத்துக்கு மத்தியிலே சரமாரியாக கண்ணீர் புகை குண்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காட்டி கொடுத்தது யார் சபையிலே மாறி மாறி குற்றச்சாட்டு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலே பிரதி சபாநாயகர் தெரிவிலே காட்டி கொடுத்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியா பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியா என்கின்ற சர்ச்சை சபையிலே வெடித்திருக்கக்கூடிய நிலையில் இருதரப்பும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராஜபக்சக்களை பாதுகாப்பதற்காக 148 MPக்கள் நாட்டுக்காக 65 MPக்களை சாணக்கியன் விசனம் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் எரிபொருள் வளங்களிலே மீண்டும் கட்டுப்பாடு என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த கட்டுப்பாட்டு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மேலும் உட்பக்க செய்திகளிலே திமுக எம்பிக்களிலே எம்பிக்களுடைய 1 மாத சம்பளம் இலங்கைக்கு வழங்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சியும் 1 கோடி ரூபாயை வழங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே ஏற்கனவே யார் யார் எவ்வளவு நிதியை இந்த இலங்கை மக்களுக்காக அந்த சட்டசபையில் இருப்பவர்கள் கொடுக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை நாங்கள் கடந்த நாட்களிலே பார்த்திருக்கின்றோம். யாருக்கு டீசலை விநியோகிப்பது பெட்ரோலுக்கு பிரச்சனை இல்லை அமைச்சர் காஞ்சன விஜயசேகரை தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வென்றால் அரசு அமைப்பீர்களா ஐக்கிய மக்கள் சக்தியிடம் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நல்லூரை போன்று தமிழகத்திலும் கோவில்களை நிர்வகிக்க வேண்டும் யால் வந்திருக்கக்கூடிய பாஜக தலைவர் தமிழகத்திலே தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நல்லூர் கந்தசுவாமி கோவிலை புகழ்ந்து இலங்கையினுடைய கோவிலை போன்று தமிழக கோவில்களை நடாத்துமாறு பாஜக தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை வேண்டுகோள் விடுத்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்க்க இலங்கை மற்றும் இந்தியா இடையே விமானம்
கப்பல் சேவையினையும் ஆரம்பிக்க சிவசேனை வேண்டுகோள் விடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். டயங்காமவிலிருந்து தனி மனிதர் காளி முகத்திடலுக்கு நடைபவனி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இவர் தனி மனிதராக அங்கிருந்து பயணத்தை ஆரம்பித்து தன்னுடைய இந்த பயணம் தொடர்வதை ஒவ்வொரு இடங்களிலும் நின்று அவர் இது தொடர்பான விடயங்கள் எதற்காக தான் நடைபவனியிலே பங்கேற்கிறேன் என்கின்ற விடயங்களையும் அவர் தெரிவித்து வருகிறார். இதே நேரத்திலே நிதி பற்றாக்குறையினால் பொருளை பொதுமயானத்தினுடைய பணிகள் ஸ்தம்பிதம் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது நாடு முழுவதும் இன்று ஹர்த்தால் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. 2000 தொழிற்சங்கங்கள் இதற்கு ஆதரவளித்திருக்கிறார்கள். பாதுகாப்பு நடவடிக்கைகள் உச்சம் என்கின்ற செய்தியும் தொடர் ஹர்த்தாலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அத்தியாவசிய சேவைகள் இயங்கும் என்றும் உப தலைப்புகள் இடப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதிலும் இன்று வெள்ளிக்கிழமை பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. 2000 மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றன. மேலும் முன்பக்க செய்திகளிலே பல்கலைக்கழக மாணவர்கள் பேரணி கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற பகுதியிலே நேற்றைய தினம் இதனால் பதற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலை நடாத்துங்கள் ஆளும் கட்சி எம்பி வலியுறுத்தியிருக்கிறார். அதனிடத்திலே பிரதி சபாநாயகரான ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய மொட்டு கட்சியும் சுயாதீன அணிகளும் சங்கமம் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலே நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய பிரதி சபாநாயகருக்கான தேர்விலே சுயாதீன அணிகளுடைய சார்பிலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய வெற்றி பெற்று பிரதி சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஆதரவாக 148 வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. நல்லூர் கந்தன் ஆலய நிர்வாகம் போல இந்தியாவிலும் கோவில்கள் வேண்டும், தமிழ்நாட்டிலே அண்ணாமலை புகழாரம் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆளும் கட்சி ஆதரவளித்தாலும் சுயாதீனமாகவே செயற்படுவேன் என சபையிலே புதிய சபாநாயகர் உறுதியளித்திருக்கிறார். பிரதி சபாநாயகர் தெரிவு வாக்களிப்பிலே சம்பந்தன் விக்கி பங்கேற்கவில்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எரிபொருள் நிரப்பு மீண்டும் கட்டுப்பாடு என்கின்ற செய்திகளும் கட்டுப்படப்பட்ட செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன. மேலும் உட்பக்க செய்திகளிலே எதிர்கால சந்ததியினருடைய கல்வி அழியும் அபாயம் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. கல்வியங்காட்டிலே திருட்டு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வழிப்பறையிலே ஈடுபட்டு வந்திருக்கக்கூடிய இருவர் இளவாலையிலே கைது செய்யப்பட்டதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 99 ஆண்டுகளுக்கு கச்சை தீவை குத்தகைக்கு பெற இந்தியா திட்டம் என்கின்ற செய்தி ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையில்லாத பிரேரனை இந்த நேரமும் ஜனாதிபதிக்கு எதிராக கொண்டு வர முடியாது பிரதீபா தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியை எதிர்க்க பின்னடிக்கும் வாசுதேவ என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமும் இது தொடர்பான செய்தியை பார்த்திருக்கின்றோம். ஜனாதிபதியை எதிர்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை என்கின்ற விடயத்தை வாசுதேவன் ஆணையக்காரர் தெரிவித்திருக்கிறார். உணவில்லாமல் மக்கள் இறக்கும் நிலை வரலாம் எச்சரிக்கிறார் மஹிந்த அமரவீரே என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 கடந்த பின்னர் நாட்டு மக்களிலே பலர் இறந்து போவார்கள் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய மூத்த உப தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த அமரவீரே தெரிவித்திருக்கிறார். எரிபொருள் விலை உயர்வின் பின்பும் அரசுக்கு தொடர்ந்து பெரும் நட்டம் என்று கூறியிருக்கிறார் அமைச்சர் காஞ்சனா. அது தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றன. 4 முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னோட கலையகத்திலே சிவம் மற்றும் ரஜன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.